சுக்கரதசை 20 வருடத்துக்கு வரக்கூடிய ஒரு சுக்கரதசை. 20 வருஷம் சுக்கரதசை. இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இந்த ராகு சனி சுக்கரன் இதெல்லாம் வந்து சிமிலர், இந்த 1 இயர் ½ இயர் இந்த கேப்பில் தான் இருக்கும். சனி தசை 19 வருஷம், சுக்கரதசை 20 வருஷம், ராகு தசை 18 வருஷம். ரொம்ப லாங் பீரியட். அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கர பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லது பண்ணுவார், எந்தெந்த ராசிகளுக்கு கெட்டது பண்ணுவார், இப்படி இப்படி ரெண்டு கான்செப்ட் உண்டு. அதில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சகல விதமான சுகபோகங்களுக்கும் சகல விதமான வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடியது சுக்கரன். ஒரு ஆள் மட்டும்தான் எல்லா விதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன். இருக்கிற இடத்துலையே சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சுக்கரன். சில ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன், அது அந்த அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இவனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அவனால் இவன் நிறைய பிரயோஜனம் உண்டு. இவனால் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, அடுத்தவர்களால் இவர்களுக்கு நிறைய வகையாக பிரயோஜனம் இருக்கும். இவர்களோட சேரக்கூடிய ஆட்களுமேலாம் பணக்கார ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவனுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கும். அதுதான் சுக்கர ஜாதகம்னு பேர். அது சில பேருடைய ஜோக ஜாதகத்தெல்லாம் அந்த மாதிரி அமையும், சில ரொம்ப ரேர் கேஸாக அமையும் ஜாதகத்தில். பார்த்த உடனே சொல்லிடலாம், அதில் சுக்கரத்தில் வந்து சுக்கரனுடைய வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்தார், ஆட்சி வீடியாக இருந்து சுக்கரனாக இருந்து அதில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கும். அந்த தனகுண வாக்கத்தில் அமைஞ்சிச்சுன்னா அப்படின்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்துரும். அந்தளவு ரொம்ப விசேஷமான ஒரு கிரகம் சுக்கர கிரகம். எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பாலியலுக்கு அதிபதி, சுகபோகங்களுக்கு அதிபதி, கலத்திரகாரகன்னு பேர், கல்யாணத்துக்கு அதிபதி, மாங்கல்யத்துக்கு அதிபதி, பல விதமான சுபகாரியங்களை எல்லாம் தடையில்லாமல் நடத்தி வைப்பனவே சுக்கரன் தான். அதாவது சுக்கரங்கிறது வெள்ளி, விடிவெள்ளின்னு பேர். வாழ்க்கையில் விடிவு வராதான் நம்ம எதிர்பார்க்குறோம். விடிவு வெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையில் வெள்ளி வந்துச்சு அப்படின்னா வெள்ளினா சுக்கரன். அப்போ வெள்ளி வந்தது அப்படின்னா காசு வந்துடும், காசு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடும், வெளிச்சம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்த்துட முடியும். அதுதான் வந்து வாழ்க்கையில் அவர் என்றைக்காவது நமக்கு வாழ்க்கையில் விடிவு வராதான் நம்ம எதிர்பார்க்குற காரணம் என்ன, சுக்கர பகவான். நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் விடிவுங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா பணத்தை பொறுத்தது, ஆளை பொறுத்தது அல்ல. பணம் நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா போவோம். சார் அப்போ பணம் இருக்கிறவனா நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்காங்க, ஆனால் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு வேல்யூம் இருக்கும் அந்த அளவுக்கு கர்மாவும் அங்கே உண்டு, ரெண்டுமும் உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் எந்த அளவுக்கு நல்லவனோ அதே சில ராசிகளுக்கு வந்து சுக்கரன் மாரகாதிபதினு பேர். மாரகாதிபதினா என்ன அர்த்தம் அப்படின்னா மரணத்துக்கு இணையான பிரச்சனைகள் கொடுப்பது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் பிரச்சனை, பெண்களால் வம்பு, பெண்களால் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாமல் பெண்களால் போய் அவமானப்படுவது, கோர்ட்டு கேஸில் போய் இழுத்து விட்டுறது, பெண்களால் வந்து சிறைக்கு செல்வது, இப்படி பல விதமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவானாலும் உண்டு. அதே சுக்கர பகவானால் வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதகரை நான் பார்த்துருக்கேன், அவர்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் காரு, பங்களா, வீடு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கிட்டே போகுது. இது ஒரு பக்கம். அப்போது வரக்கூடிய பெண்ணாகப்பட்டவள், சேரக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாப்டர். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்போ அந்த சுக்கர பகவான் யாரோட சேர்கிறார், அவர் எந்த வீட்டில் இருக்கிறார், எங்கேருந்து ஆப்ரேட் செய்கிறார், அவர் முதல்ல அவருக்கு இதெல்லாம் செயல்படுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் நமக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நம்ம அந்த பலனை ஃபுல் முழுமையாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு கிரகம் நமக்கு எப்படி வேலை செய்யறது தெரியல அப்படின்னா வெறும் நீங்கள் பயிற்சி பலன்களையும் வெறும் ஜாதக பலன்களையும் கேட்டுட்டு அடுத்த ஜோசியராக நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டிய ரிசல்ட் ஒன்றும் வராது. அந்த காலத்தில் உங்களுக்கு அந்த டைமில் அந்த ஜோசியரை பார்த்து உங்களுக்கு பிரச்சனை சரி பண்ணிக்கலாமே தவிர அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனை வரும். அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா ஷீட் டேட்டா தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போக முடியும். ஒரே சுக்கரன் தான் அடுத்தடுத்த சைக்கிளில் மாறும்போது பெரிய அளவில் கொடுப்பார். அப்போ 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை வருது அப்படின்னா இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வரும் சுக்கரதசை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையில் இந்த சுக்கரதசை வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ன திசை வருகிறதோ அந்த திசையை பொறுத்து அடுத்தடுத்த இது சொல்லலாம். செவ்வாய்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது ராகு, ராகு கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு, குரு கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி. இப்படி ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைகளில் வந்து ஒரு ஒருத்தர் பிறக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சுக்கர திசை யாருக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. முதல்ல எடுத்திங்க அப்படின்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு நல்லது பண்ணாது. கடகராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண மாட்டார் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் சுக்கர பகவான் ஹெல்ப் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டார். அதே மாதிரி அதுக்கடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு சுக்கரன் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதே மாதிரி தனுஷ் அவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நேச்சுரலாக கிளியராக பார்த்துருக்கேன். தனுசு ராசியோட வீட்டில் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா இது நெருப்பு, இது சுக்கரன். அப்போ என்னாகும் அப்படின்னா பெண்களால் அடி விடி சண்டை பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு தனுசு ராசி இருக்கிறவங்க வீட்லேயும் சுக்கரன் இருக்கிற வீட்லேயும். அதே விச்சய ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு பணம் கொடுக்குது, ஆனால் அந்த பணம் எல்லாம் அடுத்த செகண்டே காலியாகிடுது. விச்சய ராசிக்காரர்கள் நீராக போயிடுது, அதான் நீர் ராசின்னு பேர், நீராக போயிடுது. அதே கடகத்துக்கு எடுத்துக்கோங்க சந்திரன், அவங்கள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும், ஆனால் தங்க ஏதோ ஒரு வகையில் விரைவாக போய்கிட்டே இருக்கும்.
அது இப்படி சுக்கரனை பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்மம் அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா யாராக வந்தாலும் பார்த்தாங்கன்னா நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த பொசிஷன் அந்த அந்த கம்பீரத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய லக்ஸுரியாக செலவு பண்ணிட்டு கடைசியில் ஒன்று இல்லாமல் உட்காந்துக்கிறது. அப்போது அங்கே ஒரு பக்கத்தில் பிரச்சனை. அதுக்கு அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா மீனம், அப்போது கடகம், அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சிம்மம், தனுசு, விருச்சிகம், மீனம். இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ஃபேவராக வேலை செய்யவே மாட்டார். ஆனால் ஒன்று, இது வந்து இயற்கை நீ பொதுவான விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆனால் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அதே சமயம் செட்டில் பண்ணவும் செய்வார். அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சப்போஸ் சுக்கரன் உங்களுக்கு சரியாக இல்லை, ஜாதகத்தில் சரியில்லை, இல்லை மறைஞ்சிருக்காரு, இல்லை பதகத்தை போயிட்டாரு, இல்லை உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில் இருந்தார் அப்படின்னா இருக்கிறத நீங்கள் காப்பாற்றிக்கணும். யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது ஒருத்தர் போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, அளவுக்கு மீறி கடன் வாங்குவது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி பண்ணுற தொழில் விட்டு இன்னொரு தொழில் போய் டெபாசிட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவான் என்ன பண்ணுவோம், நல்லா வச்சு செஞ்சு இருக்கிறதையும் காலி பண்ணி விட்டு பெரிய லெவலில் இருந்தால், சார் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தோம் தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் தெரியுமா, நான் பெருசாக சேர்த்து வச்சிருந்தோம் தெரியுமா, எங்கிட்ட அப்படின்னு சார் இப்போ ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் போச்சு இப்போ பெரிய லெவலில் ரொம்ப கஷ்டப்படுறேன், இருக்கிற அளவு காப்பாற்றுறதே பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே சுக்கர பகவான் என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல கொடுத்துருவார். இந்த சுக்கரனோட ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அது ஒரு டாபிக். ஏன்னா ராகுங்கிறது கொடுத்து கெடுப்பவர். இதோட சுக்கரன் சேர்ந்துச்சு அப்படின்னா உலகத்தில் என்னென்ன சுகபோகங்கள் உண்டோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கொடுத்து அதில் நீ ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு அனுபவிச்சு அதளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் கொடுத்துருவார். அதனால வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பாலியல் கிரகம் அப்படின்னு பேர். எங்கே போய் அந்த காசை வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ண வைக்கணுமோ அங்கெல்லாம் என்ஜாய் பண்ண வைக்கும், அதுதான் சுக்கரன். அதனால வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பணம் வந்தால் நம்ம செட்டில் ஆகலாம், பணம் வந்தால் பெரியளவில் வந்துடலாம், பணம் வந்தால் நம்ம பெரியளவில் கொண்டாடலாம், அப்படி நினச்சிக்கவே நினச்சிக்கிறேன். அந்த தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மாதிரி கிடையாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையை தகுந்த மாதிரி நம்ம மனதில் வைத்துக்கொண்டு குறிக்கோளை வைத்து அது வந்ததுக்கப்புறம் அடுத்தது மார்க்கத்துக்கு போயிடணும். நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம சேர்த்து வைக்க என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி கர்மா கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா பணங்கிறது வந்து தொழிலை பொறுத்துத்தான் வரும், வேலையை பொறுத்துத்தான் வரும். அப்போ இந்த பொருளாதாரம் கொண்டு வரீங்க அப்படின்னா பின்னாடி உங்கள் கர்மாவும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்போ நீ செய்யக்கூடிய கர்மா, ஆல்ரெடி நீங்கள் சேர்த்து வைத்த கர்மா, இப்போ செய்து கொண்டு இருக்கக்கூடிய கர்மா, சேகரித்தது, சேர்த்து வைப்பது, இப்போ செய்து கொண்டு இருப்பது, இது மூணு வகையான விஷயங்களை பொறுத்து தான் பொருளாதாரம் உங்கள்கிட்ட வந்து வரும். அப்போது சேர்த்தது, சேர்த்து வைத்தது, சேகரிப்பது, இப்போ செய்து கொண்டு இருப்பது, இது மூணையும் வந்து இந்த கர்மாவை வந்து அளவை பொறுத்து தான் காசு உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுதான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம் என்று மிக முக்கியமான வீடு. இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை பொறுத்து இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த கடகலக்னக்காரர்கள் கடகராசியோ கடகலக்னமோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி சிம்மலக்னம் இந்த மாதிரி இருக்கட்டும், அதே மாதிரி தனுசு விருச்சிகம், தனுசு லக்னம், விருச்சிக லக்னம், அதே மாதிரி மீன லக்னம், மீனராசி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரில் அந்த அசட்டை வச்சுக்கிறதுங்கிறது, சொத்துக்களை வைத்துக்கொள்வது, நீங்கள் நிர்வகிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வேண்டாம், அது வந்து உங்களுக்கு ஒத்து வராது. காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு பத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதுக்கு விடாது. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே இருக்கும், கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதற்கு பதிலாக உங்களுடைய சுக்கரன் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு மனைவி பேரில் மாற்றுறது, ஸோ அவங்களுக்கு வந்து சுக்கரன் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பேரில் மாற்றி நீங்கள் வச்சு போகும்போது கண்டிப்பாக அந்த சொத்தானது நிற்கும், பல விதமான மாற்றங்களுக்கு அவங்களுக்கு வழி கொடுக்குங்கிறத மட்டும் அதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் நல்லவரா கெட்டவரா, தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா, எந்த வகையில் ஹெல்ப்பாக இருக்கார், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணம் விரயமாகாது, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திட்டு போகலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்களும் வேலை செய்யும், கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலங்கள் வந்து சேரும்ங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இது உள்ள உண்டு, அடுத்தடுத்த பதவிகளை பற்றி தெளிவாக பேசுவோம். ஸோ சுக்கரதை செய்கிற தோஷம் இருக்குது அப்படின்னா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம், சுக்கரதை அந்த சுக்கரன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னா வெறும் போட மட்டும் பாட்டி தெரிய வேண்டாம், என் சுக்கரதை நடக்குன்னு நினச்சி தெரியலாம். சுக்கரதை நிறைய பேர் வீணாக போய் ஒன்றும் இல்லாமல் அன்றாயப்படுத்தி தெரிஞ்சவங்களாம் என் ஜாதகத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதே சுக்கரன் ஒன்றும் இல்லாதவன் மேலே வச்சு போகிற ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன். பெண் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றம் கொடுத்த ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பல விதமான தாற்பயங்கள் இந்த கிரகங்களுக்குள்ள உண்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்போவே நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.